வணக்கம் எல்லாருக்கும். இந்த 2024 ஆம் ஆண்டு வந்து இலங்கைக்கு ஒரு புதிய மாற்றம் பெறப்போகின்றது. ஒரு என்றும் இல்லாதவாறு ஒரு புதிய இலங்கை ஒன்று உருவாக்கப்பட போகின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கள். நானும் பல நண்பர்களோட கதைப்பது எல்லோருமே வந்து புரிந்துள்ளார்கள். இலங்கையில் இவ்வளவு நாளும் 75 வருடமும் அரசியல்வாதிகள் எவ்வளவு என்ன செய்தார்கள், எப்படி நடைமுறையில் இருந்தார்கள், இப்போது எல்லோரும் பயத்தில் இருப்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதே ரீதியில் இலங்கையில் வந்து நாங்கள் ரெண்டு விதமான இனமான மக்களை தான் முக்கியமாக நாங்கள் பார்க்கின்றோம். பல இன மக்கள் இருக்கின்றார்கள். ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த மக்கள் கூட இருக்கின்றார்கள். பட் இருந்தாலும் கூட தமிழ் மக்கள் என்று ஒரு பகுதி இருக்கின்றோம், ஒரு இனம் இலங்கை தமிழ் மக்கள். அது வந்து இஸ்லாமிய தமிழ் மக்கள், மலையாள தமிழ் மக்கள், வடக்கு தமிழ் மக்கள், கிழக்கு தமிழ் மக்கள், கொழும்பு தமிழ் மக்கள் என்று சொல்லி இலங்கை உள்ளாக நாங்கள் கணக்கில் எடுத்தாலும் அதைவிட தேர்ந்து சிங்கள மக்கள் இருக்கின்றார்கள். இப்போ நோமலாக நாங்கள் எங்களை சிறுபான்மை இனம் என்று சொல்லுவோம். ஆனால் அது ஒரு பிழையான கருத்து. இலங்கையில் வந்து சிறுபான்மை இனம் என்றே இல்லை. அப்போ இந்த சிறுபான்மை என்று சொன்னால் என்னென்றால் அது ஒரு சொல்லு. அந்த சொல்லு நாங்கள் எங்கே பாவிக்கலாம் என்று சொன்னால், சிறுபான்மைன்றது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் தலையில் தான் இருக்குது. சிறுபான்மை உங்களோட மென்டல் ஸ்டேட், நாங்கள் வந்து உணர்கிறோம், சின்னனாக எங்களை குறைந்து உணர்த்து கொள்கிறோம், அதுதான் சிறுபான்மையாக இருக்கும். தொகையில் இருக்காது, எண்ணிக்கையில் இருப்பதை நான் கணக்கில் எடுக்க இயலாது. அதை பற்றி நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கள் என்றால் சிந்தனையையும் சிந்திப்பதிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஸோ இது வந்து ஒரு எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், இலங்கையை பொறுத்த மட்டும் தமிழ் மக்கள், இலங்கை தமிழ் மக்கள் வந்து ஒரு 10 பேர் இருக்கணும் என்ற உதாரணத்தை வச்சோம் என்றால் எண்ணிக்கையில் குறைவாகவும், ஒரு சிங்கள மக்கள் ஒரு 100 பேர் என்று சொன்னால் எண்ணிக்கையில் கூடவாகவும் இருக்கின்றார்கள். ஸோ எண்ணிக்கையில் கூடினவர்கள் குறைந்தவர்கள். பட் இதே அதே கட்டத்தில் இப்போ நான் ஏன் என்ன சிறுபான்மையாக நான் யோசிக்கிறேன், சிறுபான்மை என்று சொல்லி யோசித்தேன் என்றால், அதன் கருத்து வந்து நான் என்னை கொஞ்சம் அறிவு குறைவானவராகவும் என்று நானே யோசிச்சிருக்கிறேன். அதை விட என்னை வந்து பலவிதமாக இப்போ ஒரு விவசாயத்தையோ அல்லது ஒரு கார் திருத்துறது, விவசாயிகள் திருத்துற வேலையில் ஒழுங்காக செய்ய மாட்டேன் என்று சொன்னால் நான் எனக்கு சிலவான உணர்வு ஒன்று இருக்கும், அதன் எங்களுக்கு குறைபாடுகள் இருக்கா, அல்லது ஒரு சிறுபான்மையான ஆள் என்றும் அதே ஒரு சிறுமை ஒன்று இருக்கும், அதுதான் ஒரு சிறுபான்மையாக மாறும் என்றது ஒரு சொல்லாக நான் அதை பார்க்கின்றேன். அல்லது என்னை சின்ன வயதிலிருந்து எல்லோரும் மொக்கன் மடையன் என்று சொல்லி கூப்பிட்டு சொல்லி பேசி வளர்த்து வளர்த்ததால் அப்படி அதாலேயும் நான் ஒரு சிறுபான்மையான உணர்வோட்டு எனக்கு இருக்கலாம். எண்ணிக்கையில் சிறுபான்மையாக நாங்கள் இலங்கையில் இல்லை, அது 100% உண்மை. வேறு நாடுகளையும் இல்லை என்று தெரியும், ஆனால் இலங்கையை பற்றி நாங்கள் சொல்வோம். அதை விட இந்த எண்ணிக்கையில் கூடினவர்களை வந்து நாங்கள் பெரும்பான்மை என்று சொல்லவே முடியாது. ஆனால் உண்மையில் வந்து அவர்கள் சிறுபான்மையாக இருந்திருக்கிறார்கள் என்றதுதான் உண்மை. கடந்த 75 வருடம் இல்லை, 100 வருடத்துக்கு மேலாக அரசியல் தலைவர்கள் வந்து அவர்களை அதாவது வந்து ஒரு பயத்தில் தான் வச்சு நடைமுறை செய்திருக்கின்றார்கள், ஆண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லலாம். ரைட், எப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு பயம் என்ன கொடுப்பார்கள் என்று சொன்னால், இந்த தமிழர்களை வைத்து தான் பயங்கள் கூட கொடுப்பார்கள், அல்லது இஸ்லாமிய தமிழ் மக்களாகவும் இருக்கலாம், அல்லது தமிழ் மக்கள் வச்சும் கொடுக்கலாம். ரைட், அப்போ கொடுத்தேன் என்றால் அப்போ ஆல்ரெடியாக அதை உருவாக்கினதும் அவர்கள். அந்த உருவாக்கி விட்டு பேர்ந்து அந்த சொல்லுவாங்கள், எரிகிற நெருப்பில் வந்து எண்ணெய் ஊற்றுவார்கள் என்று சொல்லி எண்ணெயை ஊற்றி அவர்களை இன்னுமே பயத்தில் வைத்து ஒரு பெரிய ஒரு என்னென்ன காடையர்களாக உருவாக்கின மாதிரியும் சொல்லலாம் சில வேலைகளில். ரைட், ஸோ அப்படியே உருவாக்கி எல்லா சிங்கள மக்களையும் சொல்லவில்லை, மனித கொள்ளவனும் ஒரு குறிப்பிட்ட குரூப் இருக்கின்றது, அப்படி உருவாக்கி வைத்திருக்கின்றார். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் எண்ணிக்கையில் கூடவாக இருந்தும் சிறுபான்மையாகத்தான் அவர்கள் பயத்துடன் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கும்போது நாங்கள் உண்மையில் ஒரு அறிவார்ந்த பூர்வமாக கவலைப்பட வேண்டும், ஒரு கம்பேஷனேட் ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயம். அவர்களுடைய நிலையில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் மக்கள், ஈவன் மலையக மக்களை கூட அவர்கள் திருப்பி அனுப்புவதற்கு அவர்களுக்குரிய ஒரு மேவல் கொடுக்காமல் திருப்பி அனுப்புவதற்குரிய நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இருந்தால் ஒரு பெரிய ஒரு சிக்கலாக வந்துவிடும் என்றால் அரசியல்லையும் சிக்கலாக வரலாம் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கி சிங்கள மக்களை பயத்தில் வைத்திருப்பதில் அவர்கள் வந்து நல்ல தேர்வானவர்கள் என்று சொல்லி சொல்லலாம். ரைட், பரிச்சயம் பெற்றவர்கள் சரியா இலங்கை சிங்கள தலைவர்கள். ரைட்,
ஸோ அப்படியே அவர்களை வைத்து 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 ஒரு மாதிரி ஆண்டு கொண்டு வந்து இப்போ ஒரு தெளிவு வந்து விட்டது அவர்களுக்கும் இதுதான் நடந்திருக்குன்னு சொல்லி. ஸோ இப்போ முக்கியமாக நான் இப்போ இதில் பார்க்க வேண்டியது சிறுபான்மை பெரும்பான்மைன்றது இல்லை. ஓகே ரைட். அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன என்று சொல்லி ஒரு கேள்வி நீங்கள் அரசியல் கோல்வியல் பல பேருக்கு வரலாம். ரைட். ஓகே, எண்ணிக்கையில் கூடினவர்கள் எண்ணிக்கையில் குறைந்தவர்கள். ஓகே, அப்போ இந்த அரசியலில் நாங்கள் ஒரு ஜனநாயகம் என்று வரும்போது அங்கே சில சில சிக்கல்கள் இருக்கின்றது. அப்போ அதுக்குரிய கட்டமைப்புகளை நாங்கள் மாற்றுவோம். மொழிய நாங்கள் எங்களை குறைவானவர்களாக சிறுபான்மையினர்களாக கூப்பிடக்கூடாது. ஓகே, அப்படி இருக்கும்போது சில சில இதில் சொல்கிறோம். இப்போ எனக்கு வந்து இப்போ லண்டனில் வந்து நான் மேலே வாக்கு அளிக்கிறது கூட இப்போ இங்கே ரெண்டு வாக்களிக்கும் சந்தர்ப்பம் எங்களுக்கு கொண்டு வரும். கொண்டு வந்து எங்களுக்கு உள்ளூராட்சியில் ஒரு தெரிவு செய்வதுண்டு, மற்றது பெரிய எலெக்ஷன் வருது. ரைட். அப்போ இந்த உள்ளூராட்சி தேர்தல் இருக்குத்தானே, லோக்கல் எலெக்ஷனில் வந்து நான் அநேகமாக லோக்கல் எம்பி லோக்கலில் உள்ள எலெக்ஷனில் நிற்கிறவர்கள் எங்களுக்கு அடிக்கடி வந்து போவார்கள். அப்போ கடந்த வருடம் என்ன நடந்ததுன்னு சொன்னால், எங்களோட ரோட் என்ற வீதி வந்து ஒரு குறுகிய வீதி, ஆக பெரிய பெரிய நீண்ட வீதி இல்லை. அப்போ அதில் கிட்டத்தட்ட ஒரு 250 வீடு இருக்கலாம் ரெண்டு பக்கம் சேர்த்து பார்த்தால். அந்த இல்லை வந்து என்னென்றால் அதை விட ஒரு சின்ன ஒரு பார்க் மாதிரி, சின்ன ஒரு க்ரீன் ஏரியா மாதிரி எல்லாம் இருக்குது. அப்போ அதில் வந்து அந்த பெரிய லோரிகள் போய் வரதில் சிக்கல் இருக்குன்னு சொல்லி ஒரு புது சிஸ்டம் ஒன்று அறிமுகப்படுத்துறதுக்கு தெரியப்படுத்தி இருந்தார்கள். அதுக்கு கொண்டு வரதுக்கு அவங்க என்ற மாதிரி. அப்போ அதில் வந்து என்னென்றால் ரெண்டு லைன் அடிப்பினம் ரோட்டில். அப்போ அதில் நாங்கள் பார்க் பண்ண இல்லாத சில ஏரியாக்களில் வந்து டபுள் லைன் அடித்தாச்சு, பார்க் பண்ண இல்லாத மற்ற இடங்களில் வந்து எங்களுக்கு பெர்மிட் எல்லாருக்கும் கொடுத்து, அந்த பெர்மிட் வந்து ஒவ்வொரு இயரும் நாங்கள் பே பண்ணி எடுத்து அனுமதி எடுத்து அதை ஒட்டி வச்சு தான் பார்க் பண்ணலாம். ரைட். அப்போ இப்படி இருக்கும்போது என்னென்றால் இது வந்து எனக்கு ஒரு பயங்கர இது அனுமதிக்கவே இயலாது. ஏனென்றால் ஒரு கடந்த சில காலங்களுக்கு முதல் இந்த ரோட்டில் வந்து என்னென்னு சொன்னால், நோமலாக எங்கெண்ட நாட்டுக்காரர் இந்தியாவிலிருந்தோ இலங்கையிலிருந்து வரவர்கள் என்ன செய்வார்கள்ண்டா, கூடுதலாக அவர்கள்லாம் இந்த எங்கள் ரோட்டில் வந்து முன்னுக்கு ஃப்ரண்ட் கார்டன்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயுமே வந்து முன்னுக்கு ஒரு பூந்தோட்டம் மாதிரி எல்லா வீட்டுக்கும் கொஞ்சம் ஒரு பெரிய இடம் இல்லாட்டியும் ஒரு சின்ன இடம் இருக்குது. பட் அதுதான் இந்த ரோட்டுக்கு ஒரு அழகையே கொடுக்குது. அப்போ இந்த அழகுன்றதில் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கிறாள். அப்போ என்னென்றால் ஏற்கனவே வந்து சில பேர் பெர்மிஷன் அனுமதி எடுத்து எங்கள் லோக்கல் கவர்மெண்ட்டில் போய் அனுமதி எடுத்து அந்த முன்னுக்கு சீமேந்து ஃபுல்லாக போட்டு ரோட்டில் இருந்து கார் போகக்கூடிய பாதையும் போட்டு காரை கொண்டே அந்த இடத்துல பார்க் பண்ணுறது. அவ்வளோ சீமேந்து ஆகிடும்னு ஒரு வடி வந்து குறைஞ்சிடும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 15-20 வீடு வந்து தொடங்கியது செய்துட்டணும். சரி, அப்போ கிட்டத்தட்ட இன்னும் ஞாபகமான வீடு இருக்குது செய்கிறதுக்கு. ரைட். அப்போ இப்போ இந்த ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தால் என்ன நடக்கும்டா, எல்லோரும் வந்து என்ன செய்ய போயிடும், முன் வீட்டை வந்து முன்னுக்கு எல்லாம் இருந்தால் முன்னுக்கு ரோட்லேயும் வந்து அந்த பாதைகள் குறைந்திடும். கார் போகிறதுக்காக கொண்டு போகிறதுக்கு பார்த்ததை முன்னுக்கு புறம் கார்டன்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணி வேணும், ராய்வேன்னு சும்மா சொல்லுவாங்களேஞ்சு. அப்போ இதுக்கு எதிராக நான் என்ன செய்கிறேன்டா, ஏற்கனவே செய்தவற்றையும் படம் எடுத்து போட்டு எல்லாத்தையும் போட்டு இந்த வீதி எப்படி எப்படி மாறிக்கொண்டு போகுது, ஒரு காலத்தில் இது வந்து ஒரு பாலைவனமாகி தான் இருக்க போகுது இந்த ரோட்டுன்னு சொல்லி படங்கள் பிம்பங்கள் எல்லாம் போட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து செய்தேன். அதை விட இங்கே வந்து எங்களுக்கு உள்ளூராட்சியில் இருக்கிற அந்த அரசியல் எதிர்கட்சி கூடுதலாக அந்த குறைந்த வாக்காடுத்த விரசம் பெற வேணும் என்று எதிர்பார்க்குறாங்கள் எல்லாரையும் தொடர்படுத்து அதுக்கு ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் செய்து அந்த திட்டத்தை வந்து அவர்கள் கைவிட்டே விட்டார்கள். கைவிட்டு விட்டு அதை ஒரு திரும்ப ஒரு வித்தியாசமாக ஒரு பிளான் பண்ணி அந்த கார்கள் மூவ் பண்ணக்கூடியதாக சில இடங்களில் வந்து சில சில நடவடிக்கைகள் எடுத்து அது திட்டம் கைவிடப்பட்டு விட்டது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்களேன் சொன்னால், நான் ஒரு எண்ணிக்கையில் குறைவான ஆளாக தான் இருந்திருக்கிறேன், ஆனால் விடயம் நடந்திருக்கின்றது. ஓகே. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இலங்கையில் பார்த்தீங்களா, நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இருந்தாலும் சில சில விடயங்களில் வந்து இன்றைக்கு இந்த வருடம் எங்களுக்கு ஒரு சக்தி ஒன்று கிடைக்குது. என்னென்றால் இப்போ இவ்வளோ காலம் 75 விடம் இல்லை சிங்கள மக்களை அந்த பயத்தை கூட்டி வச்சிருந்தவர்கள் எல்லாம் தெரிந்த சிங்கள மக்கள் இவர்களுக்கு இனிமேல் வாக்கு போட மாட்டார்கள். அப்போ இவர்கள் ஒரு பவருக்கு வர வேணும் என்று சொன்னால் இப்போ எங்களுடைய சின்ன தொகையில் கூட குறைஞ்சுள்ளவர்களுடைய சக்தி அவர்கள் கட்டாயம் முக்கியம். அப்போ காலில் விழுகிற மாதிரி தான் வரப்போகிறார்கள். சரியோ? அதை இப்போ சில சில விடயங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்குது. சரியோ? இப்போ இவ்வளோ காலம் 2009 வந்து எங்கிற போராட்டம் முடிந்தும் இவ்வளோ காலம் செய்யாத விடயங்களே திடீர் திடீரென இந்த வருடம் நடக்கின்றது. ஏன்னென்று சொன்னால் இஸ்லாமிய தமிழ் மக்கள், வடக்கு தமிழ் மக்கள், எல்லா மலையக தமிழ் மக்கள் எல்லாருக்கும் க
கண்ண விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்னத்துக்கு என்று சொன்னால் அவ்வளவுக்கு அவர்களுக்கு பயம் அவர்களுடைய வாக்கு தேவைப்படுகின்றது. அப்போ பார்த்தீங்கள் என்று சொன்னால் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சக்தி ஒன்று கிடைத்திருக்கின்றது. ஸோ அந்த சக்தி வேறும். அப்போ அதில் சில சில கட்டமைப்புகளை மாற்றினாதான் அந்த சக்தி வேறும். அதுக்கேற்ற மாதிரி தான் மேலே ஒரு உண்மையான ஒரு ஜனநாயகம் என்று சொன்னால் எல்லா மக்களுக்கும் உரிய சக்தியாகத்தான் இருக்கணும். இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படித்தான் இருக்குது. சரியா, ஐ மீன் யுனைடெட் கிங்டத்தை சொல்கிறேன், அவர்களை நாங்கள் உதாரணமாக எல்லா விதத்திலையும் யூகேயை வந்து நாங்கள் உதாரணமாக எடுக்க முடியாது. பட் சில சில கட்டமைப்புகளுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் யூகே மாத்திரம் இல்லை, சுவிட்சர்லாண்டு ஸ்வீடன் எல்லா இடமுமே வந்து அப்படியான கட்டமைப்பு இருக்கின்றது. ஸோ அந்த ரீதியில் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறவங்களுடைய சிறுபான்மையானவர்களாக இல்லை. ஸோ அதை நாங்கள் எங்கள் ஊடகங்கள் எல்லாம் தவிர்த்து கொள்ள வேணும். எப்போதுமே நாங்கள் சிறுபான்மை என்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் பெரும்பான்மை என்று வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் நிலைநிறுத்தி விட வேணும், அப்படி ஒன்று இல்லை. ஸோ ஆங்கிலத்தில் சொல்லுறவென்றால் தேர் இஸ் நோ மைனாரிட்டி அண்ட் மெஜாரிட்டி பீப்புள் இன் ஸ்ரீலங்கா, சிம்பிளஸ் தட். ஓகே, ஸோ அதை நாங்கள் இது ஒரு மாற்றம். எப்போவுமே வந்து நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுன்னு சொன்னால் ஒன்று வார்த்தைகளால் தான் முதலாவது கொண்டு வரணும், அதுக்கு பிறகு நடவடிக்கைகளை ஒன்றுவணும். வார்த்தைகளால் உருவாக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கணும். ஸோ நன்றி, வணக்கம். 2024 எங்களுடைய காலம். நன்றி.